ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா நிறைந்த நாட்களிலே அநேக ஜனங்களுடைய இருதயத்தில் எழக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் எது வரைக்கும் இருக்கும், இந்த லாக்டவுன் எது வரைக்கும் இருக்கும், இந்த சூழ்நிலை எது வரைக்கும் இருக்கும், எப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக ஜனங்கள் ஒரு கேள்விக்குறியோட ஒரு அங்கலாய்ப்போட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே இந்த ஜனக்கூட்டங்களை போலதான் நம்முடைய வேதத்திலும் பக்தனாகிய தாவீது சங்கீதம் 13:1 தாவீது தன்னுடைய அங்கலாய்ப்பை எப்படி வெளிப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எது வரைக்கும் என்னை மறந்துருப்பீங்க, ஆண்டவரே எது வரைக்கும் உம்முடைய முகத்தை மறைப்பீர் என்று சொல்லி இந்த வேத பகுதியில இந்த அங்கலாய்ப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தாவீது இப்படி அங்கலாய்த்து நிற்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு முன்பாக நிறைய சவால்கள் காத்திருந்தது, நிறைய பிரஷர் அவன் வந்து அழுத்தி கொண்டே இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவனுடைய சத்துருக்கள் வந்து தீவிரமாய் படையெடுத்து வராங்க, இன்னொரு பக்கம் தேவன் என்னை மறந்து போனாரோ, தேவன் என்னை கைவிட்டாரோ, கர்த்தருடைய தயவிலிருந்து நான் நீக்கப்பட்டேனோ, தோல்வியையே என்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் நான் சந்திப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேதனைப்படுகிறான், அங்கே துன்பப்படுகிறான். தன்னுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை இந்த வேத பகுதியில வெளிப்படுத்துகிறான். பாருங்க, ஒரு பக்கம் தன்னுடைய நெகட்டிவான விஷயங்களை அவன் வெளிப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் பாசிட்டிவான சம்பவங்களை அவன் நினைவு கூறுறான். அதாவது, என் தேவன் இதுவரைக்கும் நல்லவராகத்தானே இருந்திருக்கிறாரு, அவருடைய அன்பை என்னை விட்டு விலக்காமல் என்னை பாதுகாத்திருக்கிறாரு, இதுவரைக்கும் அவருடைய கிருபையை என் மீது வைத்திருக்கிறாரே, அவருடைய மாறாத அந்த கிருபையினாலே நடத்தியிருக்கிறாரே, அவர் என் மீது வைத்த அந்த உடன்படிக்கை எப்பொழுதும் அவர் மாற்றவே மாட்டாரே என்று சொல்லி தேவனை மீண்டுமாய் விசுவாசித்து தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்து கர்த்தர் மீது தன்னுடைய முழு நம்பிக்கையும் வைக்கிறான். பாருங்க, இவன் தேவன் மீது வைத்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கர்த்தரை என்ன பண்ணுறார்னா, இவனது வாழ்க்கையில் இருந்த எல்லா அந்த ஏக்கங்களையும், எவ்வளோ தூரம் ஆண்டவரே, எவ்வளோ தூரம் மறைந்திருப்பீர், எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுடைய முகத்தை மறைப்பீர் என்று சொன்னது அங்கலாய்ப்பெல்லாம் மாற்றி கர்த்தர் அவனுக்கு நன்மைகளை கட்டளையிட்டு அவன் துதித்த அந்த செயலின்படியே, அதாவது தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தின அந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே இறுதியிலே ஜெயத்தை கொடுப்பதை இந்த வேதத்தின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்க, இதே போல தான் இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்கள் கூட ஒரு அங்கலாய்ப்போட, எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அநேக அங்கலாய்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் நோக்கி கொண்டு இருப்பீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த தாவீதைப் போல ஒரு பக்கம் அங்கலாய்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுங்கன்னா, கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்திருக்கிறார்ல, இதுவரைக்கும் உங்களை கைவிடலைல, இதுவரைக்கும் காப்பாற்றிருக்கிறார்ல, இதுவரைக்கும் போஷித்திருக்கிறார்ல அப்படின்னு சொல்லி அந்த இருதய உணர்வோடு நிச்சயமாகவே கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலே எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. நிச்சயமாகவே வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய அங்கலாய்ப்பை மாற்றத்தக்க விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளையும் கேள்விகளையும் மாற்றிப்போட அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே அங்கலாய்ப்பையும் புலம்பலையும் விட்டுவிட்டு தேவனை துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா முறுமுறுப்புகளையும் அங்கலாய்ப்பையும் மாற்றுவார். சங்கீதம் 40:1 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எனவே கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள், ஸ்தோத்திர பலிகளோடு காத்திருங்கள், நன்றி செலுத்தி காத்திருங்கள். நிச்சயமாகவே வரக்கூடிய நாட்களிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்து கொண்டிருக்கிறீர், நன்மை செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி எங்களுடைய அங்கலாய்ப்பு எல்லாவற்றையும் ஆண்டவரே நீக்கி தேவரீர் எங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.